வணக்கம். இந்த வீடியோல காரமடை ரங்கநாதர் கோயிலுடைய வரலாறு பத்தி பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலை பத்தி வீடியோ போட சொல்லி ஒரு நண்பர் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நான் மத்த வீடியோக்கள்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இந்த வீடியோவை டிலே பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னை ஃபாலோ பண்ணி பார்த்து பார்த்து அவர் கடுப்பாகி என்னை திட்டுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. அப்புறம் ஒரு வழியா நானும் இந்த வீடியோவை போட்டலாம்னு சொல்லிட்டு இந்த கோயிலுடைய ஒட்டு மொத்த வரலாறையும் இந்த கோயிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள், இந்த கோயிலில் கடைபிடிக்கக்கூடிய வித்தியாசமான நேர்த்திக்கடன்கள் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இவ்வளவு நாளா இப்படி ஒரு அருமையான கோயிலை பத்தி நீ சொல்லாம இருக்கேடான்னு சொல்லிட்டு அவர் என்ன திட்டினாரே, அவர் திட்டினது மட்டும் கிடையாது என்ன அடிக்க கூட செஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு வரலாறு இந்த கோயில் இருக்கு. வரலாறையும் தாண்டி இந்த கோயில கடைபிடிக்கக்கூடிய நேர்த்தி கடன்கள், அந்த நேர்த்தி கடன்களை செலுத்துறதுக்காக பரம்பரை பரம்பரையாகவே ரங்கநாதனுடைய தாசர்கள் அப்படின்னு பேர் வாங்கி அவங்களுடைய தோல்ல ரெண்டு பக்கத்திலையும் பெருமாளை போலயே சங்கு சக்கர சின்னங்களை பழுக்க காய வச்சு அதனால முத்திர போட்டுக்கிட்ட இந்த ரங்கநாதனுடைய தாசர்கள், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரங்கநாதருடைய வித்தியாசமான உருவ அமைப்பு, இவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவர் மேல கோவப்பட்டு இவருடைய முதல் மனைவி இவரை விட்டு பிரிஞ்சு போன கதை, அப்படி கோவிச்சுக்கிட்டு போன தாயார் இப்போ எங்க இருக்காங்க, வருஷத்துல ஒரு நாள் இந்த ரங்கநாதரும் அந்த கோவிச்சுக்கிட்டு போன தாயாரும் மீட் பண்ணிக்கும் போது என்னென்ன விசேஷங்கள் நடத்தப்படுது, இந்த கோயில் உண்மையில எவ்வளவு பழமையான கோயில், இதுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசமான ரங்கநாதர் எப்படி இந்த காரமடை அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தாரு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம் வாங்க. பொதுவாவே ரங்கநாதர்னு சொன்னாலே ஸ்ரீரங்கத்துல இருக்கிற மாதிரி சயன கோலத்து பெருமாள் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா இந்தூர்ல இருக்கிற ரங்கநாதரை பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். கொங்கு நாட்டு பக்கம் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பெருமாள் கோயில்னா அது இந்த காரமடை கோயில் தான். ஆனா இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சாமி ஒரு சின்ன சிலையா, அதுவும் செதுக்கி வச்ச ஒரு சாமியுடைய உருவமா கூட இல்லாம சதுரமா, நம்ம கொலசாமியை எல்லாம் நட்டு வச்சு ஒரு கல்லு வச்சு கும்பிடுவோம் பாருங்க, அதை போல ஒரு தோட்டத்துல இங்க இருக்காரு. சரி, பழங்காலத்துல மக்க மனுஷரு இப்படி ஒரு கல் வடிவத்துல இந்த சாமியை கும்பிட்டுருப்பாங்க, அதுவே இன்னைக்கு வரைக்கும் இப்படி வழக்கத்துல இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படியே வச்சுக்கிட்டா கூட இப்ப நம்ம பாக்குற இந்த சாமி ஒரு நின்ற கோலத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம மாரியாத்தா கோயில்ல எல்லாம் இந்த சாமியுடைய தலைப்பகுதி மட்டும் இருக்கும் பாருங்க, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதரும் அவருடைய தலைப்பகுதியும் அதுல கிரீடம் வச்ச மாதிரி தான் இப்போ நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட உருவத்துக்கு ஏன் ரங்கநாதர் அப்படின்னு பேர் கொடுக்கணும்? பெருமாள், சீனிவாசன், திருமால், வெங்கடாஜலபதி இப்படி நின்ன கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமியுடைய பேரை வைக்காம ஏயா பள்ளி கொண்ட பெருமாள் ரங்கநாதருடைய நாமத்தை இவருக்கு சூட்டினாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதே மாதிரி இங்க சுத்து வட்டாரத்திலேயே ரொம்ப பெரிய கோயில், ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னா ஏன் இன்னைக்கு வரைக்குமே இந்த பழங்காலத்து இந்த சதுர வடிவ கல் சிலையே வச்சு அவங்க கும்பிடணும், அதுக்கு பின்னால பிரம்மாண்டமா ஒரு ரங்கநாதருடைய உருவ சிலையை பிரதிஷ்ட பண்ணி வச்சிருக்கலாமே, நிறைய கோயில்கள்ல இப்படி எல்லாம் சின்ன சிலையை வச்சு அதுக்கு பின்னால மிகப்பெரிய ரங்கநாதர் படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே, அப்புறம் ஏன் அப்படி எல்லாம் பண்ணாம இந்த கோயில்ல இந்த பழைய உருவத்தையே வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த ரெண்டு கேள்விகளுக்கான விடையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோயிலுடைய தல வரலாறு, எப்படி இந்த சாமி இங்க வந்தாரு அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பாக்குறமே இந்த காரமடை கோயில், இந்த காரமடையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தொட்டிப்பாளையம், சின்ன தொட்டிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல இருந்த தொட்டிய இனத்தை சேர்ந்த மக்கள் நிறைய ஆடு மாடுகளை இந்த பக்கம் பத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல பல நூறு வருஷங்களுக்கு முன்னால இந்த பகுதி பூராவே ஒரு சரியான காடா இருந்திருக்கு, காரை மரங்கள் நிறைந்த காரைவன காடாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் நல்ல தண்ணி வளமும் இருந்ததுனால நிறைய மடைகளை கட்டி வச்சிருந்திருக்காங்க, நீர் மடைகள். அதனால காரை மரங்களும் மடைகளும் சேர்ந்து இருந்ததுனால இந்த ஊருக்கு பேரு காரைமடை அப்படின்னு அந்த காலத்துல இருந்து அதுதான் இப்ப காரமடன் ஆகி போச்சு. சோ இந்த காரமடைக்கு தொட்டிப்பாளையத்துல இருந்து நிறைய மாடுகள் மேய்ச்சலுக்கு பத்திட்டு வரப்படுது. அதுல ஒரே ஒரு காராம்பசம் மட்டும் தினமும் இங்க வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு போகுது, ஆனா சாயங்காலம் வீட்டுக்கு போய் பால் கொடுக்க மாட்டேங்குது. என்னடா தினமும் இந்த மாட்டுல இருந்து பால் வர மாட்டேங்குது, யாராவது இந்த மாட்டுல இருந்து பாலை கறந்து விடுறாங்களா, களவாண்டுறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த மாட்டுக்கு பின்னாலேயே அந்த ஊர்ல இருந்து இந்த மாடு மேய்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கு சொந்தக்காரரான ஒரு இளைஞன் பின்னாலே வந்து பாக்குறாரு. வந்து பார்க்கும்போது இங்க ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்த காரை மரங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்த ஒரு புதர்ல இருந்த ஒரு சின்ன புத்துல போய் இந்த மாடானது நின்னுக்கிட்டு தானா அதுக்கு மேல பால் சுரந்துகிட்டு இருந்திருக்கு. இதையெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இளவட்டம் என்னடா நடக்குதுன்னு புரியாம கோபத்துல இந்த புத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, எப்படி நம்ம பாலை இது குடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த அருவாளை வச்சு அந்த புத்தை கலக்கிறாரு, அதுல ஒரு வெட்டு போடுறாரு. அப்படி வெட்டும் போது இந்த புத்துக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு லிங்க
சிங்க வடிவத்திலிருந்து ஒரு சின்ன கல்லிலிருந்து ரத்தமானது பீச்சி அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனேயுமே பயந்து போய் அந்த இளவட்டம் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாரு. அப்புறம் சாயங்காலம் ஆகுது, இப்படி மேய்ச்சலுக்கு வந்திருந்த மாடுகள் எல்லாமே அதுக வழியை பார்த்து அதுவா ஊருக்கு போய் சேர்ந்துருது. அப்போ ஊர்க்காரங்கள் எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிருந்த மாடுகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு, ஆனா இதுகளை பத்திட்டு போயிருந்த அந்த இளவட்ட பயலை மட்டும் காணமேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் அவனை தேடி இந்த காரைவன காட்டுக்குள்ள இந்த காரமட பகுதிக்கு வராங்க. அப்படி வரும்போது நிறைய தீப்பந்தங்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாரும் வந்து தேடி பார்க்கும்போது இப்படி மயக்கமாகி கிடக்கிற அந்த பையனை எழுப்பி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடந்துகிட்டு இருக்கிற ரத்தம் சொரிஞ்சு போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அதிசயத்தையும் பாக்குறாங்க. உடனே இந்த பையனை தேடி வந்திருந்த அத்தனை கூட்டத்தில இருந்து ஒருத்தருக்கு சாமியுடைய அருள் இறங்கி அவர் பேச ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, இந்த கூட்டத்து மக்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து சேர்ந்து இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அசரீரி கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. எப்படியோ இந்த இடத்துல சாமி குடியிருக்காரு அப்படிங்கிற விஷயமானது இந்த மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் எப்பயுமே இப்படி பூமிக்குள்ள இருந்து ஒரு கல் கிடைக்குது, ஒரு லிங்க வடிவம் போல ஒன்று கிடைக்குதுன்னா அதை சிவபெருமான் அப்படின்னு மக்கள் நிறைய பேர் நினைப்பாங்க. சில இடங்கள்ல மட்டும் இப்படியான சுயம்பு உருவங்கள் அம்மனுடைய உருவங்களா கிடைச்சிருக்கு, முருகருடைய உருவங்களா கிடைச்சிருக்கு, அப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கு. அதே போல இங்க உருவான இந்த முதல் சுயம்புவ சிவபெருமானா இருக்குமோ அப்படின்னு தான் மக்கள் எல்லாரும் நினைச்சு இந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே இந்த பகுதிகளில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாளையக்காரர் பிச்சு மன்றாடியார் கனவுல சாமி காட்சி கொடுத்து இங்க இருக்கக்கூடிய அந்த சுயம்பு லிங்கத்துக்கு அந்த சுயம்பு சதுர வடிவ கல்லுக்கு சந்தன காப்பு போட்டு பாருங்க, அதாவது அந்த கல்லை சுத்தி சந்தனத்தை மட்டும் அப்பி பாருங்க, அப்போது என்னுடைய உண்மையான உருவத்தை உங்களுக்கு காட்டி கொடுப்பேன்னு சொன்னதாகவும் அதே மாதிரியே இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்த பாளையக்காரரும் ஒன்னா சேர்ந்து போய் சந்தன காப்பு போட்டு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறமே இந்த சாமி அவர் சங்கு சக்கர சின்னங்களை இந்த மக்களுக்கு காட்டி கொடுத்து தன்னுடைய நாமமானது ரங்கநாதர் அப்படின்னு இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இந்த கோயில்ல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சதுர வடிவ சிலைக்கு இந்த பெருமாள் சிலைக்கு ரங்கநாதர் அப்படின்னு நாமம் வச்சு இந்த மக்கள் எல்லாரும் சின்னதா கோயில் கட்டி அந்த சமயத்தில் கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியாக காலங்கள் உருண்டோடுது. இது எவ்வளவு பழமையான கோயில், எப்போ இதை மக்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1600 வருஷங்கள் பழமையான சாமி, அப்பவே மக்கள் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. அதெல்லாம் இல்ல, ஒரு 800 வருஷங்கள் பழமையான சாமி அப்படின்னு நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்கு. ஆனா சோழர்களுடைய காலத்துல 10வது நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாலேயே இங்க சோழர்கள் திருப்பணிகளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆனா இந்த கோயிலை பிரம்மாண்டமா இன்னைக்கு நம்ம பார்க்கும்படியாக கொஞ்சம் பிரம்மாண்டமா மதில் சுவர்கள்லாம் வச்சு நிறைய மண்டபங்களை கட்டி கோயிலுக்கு தேர் செஞ்சு கொடுத்து இந்த அளவுக்கு இந்த கோயிலை உயர்த்தி கொடுத்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மதுரை திருமலை நாயக்க மன்னர். ஏன் திருமலை நாயக்க மன்னர் இந்த கோயிலுக்கு இவ்வளவு திருப்பணிகளை பண்ணாரு, அதுக்கு பின்னால என்ன கதை சொல்லப்படுதுன்னா ஒரு சமயத்துல திருமலை நாயக்க மன்னர் இந்த காரமடைக்கு பக்கத்துல இருந்த பெள்ளாதி கோட்டைன்னு சொல்றாங்க, தொட்டிபாளையத்துக்கு பக்கத்துல இருந்த பெள்ளாதி கோட்டையில வந்து கேம்ப் பண்ணியிருக்காரு. அப்போ அவருக்கு ராஜபிளவை அப்படின்னு ஈஸியா குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருந்திருக்கு. அது என்னன்னா முதுகுக்கு பின்னால கட்டிகள் மாதிரி, நம்ம தோளுக்கு பின்னால கட்டிகள் மாதிரி இருக்கும், நிறைய வலி கொடுக்கும். இப்ப கூட நிறைய சித்த வைத்தியர்கள் இதை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியாக குணப்படுத்த முடியாமல் இருந்த அந்த ராஜபிளவை நோயினால அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பக்கத்திலே இருந்த இந்த காரமடை ரங்கநாதர் அவருக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்து என்னுடைய கோயில்ல வந்து என்ன கும்பிட்டுட்டு என்னுடைய கோயில்ல தலவிருட்சமாக இருக்கக்கூடிய அந்த காரை மரத்துல இருந்து சில இலைகளை பறிச்சுட்டு போய் மூலிகையா சாப்பிட்டு வந்தேன்னா இந்த ராஜபிளவை நோய் உனக்கு குணமாயிரும் அப்படின்னு வந்து சொன்னாரு, கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயமானது இன்னும் கொஞ்சம் மாத்தி எப்படி சொல்லப்படுதுன்னா இந்த பகுதிகளில் வாழ்ந்துகிட்டு இருந்த நாயக்கமார்கள்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய திருமலை நாயக்க மன்னர்கிட்ட இந்த கோயிலுடைய அருமை பெருமைகளை சொல்லி அங்க இருக்கக்கூடிய காரை மரத்துல இருந்து இலைகளை பிடுங்கிட்டு வந்து ஒரு மண்டல காலமானது மன்னனுடைய முதுகுல அதை அரைச்சு பத்து போட்டு விட்டாங்க. அப்படி செஞ்சதுனால அவருடைய ராஜபிளவை நோய் குணமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்பட்ட திருமலை நாயக்க மன்னர் இந்த காரமடை ரங்கநாதருக்கு முன்னால சொன்ன மாதிரி நிறைய திருப்பணிகளை பண்ணிட்டு போனாரு அப்படின்னு கதை சொல்லப்படுது. சரி, எல்லாம் சரி, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலேயோ 1600 வருஷத்துக்கு முன்னாலேயோ இங்க இப்படி சாமியுடைய சிலையானது புத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த புத்துக்குள்ள இந்த சிலை எப்படி வந்து சேர்ந்துச்சு, அது எந்த காலத்துல இங்க வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பல யுகாந்திரங்களுக்கு முன்னாலேயே இந்த சாமி சுயம்புவா இப்படி தாந்தோணி சிலையா இந்த இடத்துல உதிச்சிட்டார்னு சொல்றாங்க. இன்னைக்கு கலியுகத்துல நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சதுர வடிவ சாமியானவர் 4 யுகங்களையுமே பார்த்தவரு, 4 யுகங்களா இந்த இடத்துலயே மண்ணுக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 4 யுகத்திலையும் வெவ்வேறு சாமிமார்கள் வந்து இந்த சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை தரிசிச்சிட்டும் போயிருக்காங்களாம். முதல்ல முதல் யுகமான கிருத்தா யுகத்துல பிரம்மதேவர் வந்து இந்த சாமியை தரிசிச்சுட்டு இங்க பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த பின்புற கிணற உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோடு சேர்ந்த செண்பக வனத்தையும் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க.
போயிருக்காரு. அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய திரேத்த யுகத்தில் இந்திர பகவான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமியை கும்பிட்டு போயிருக்காரு. அவர் சந்திர தீர்த்தத்தை உருவாக்கியிருக்காரு. அடுத்து மூன்றாவது யுகமாக சொல்லப்படக்கூடிய துவாபர யுகத்தில் குபேரன் வந்து இந்த சாமியை தரிசிச்சுட்டு போய் இங்கே ஒரு நந்தவனத்தை உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. கடைசியாக இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கலியுகத்தில் கூட கருடாழ்வாருக்கு மகாலட்சுமி தாயாரோட சேர்ந்து வந்து தன்னுடைய மனக்கோலத்தை இங்கே இந்த ரங்கநாத பெருமாள் காட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் சுயம்புவாக மண்ணில் நின்று போன இந்த சாமி காலப்போக்கில் இந்த காரை மரங்கள், இந்த புத்துக்கள், இந்த புதர்கள் இதெல்லாம் மண்டி போய் கிடந்து அப்புறம் மக்களுக்கு காட்சி கொடுத்தாரு. இப்படி ரொம்பவே பழமையான நாலு யுகங்களை பார்த்த சிலையை தான் இப்போ நம்ம கோயிலில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சாமியை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற இந்த கோயிலானது ஒரு 1000-1600 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ காரமடை ரங்கநாதருடைய வரலாறு பார்த்துட்டோம். இப்போ ரங்கநாதரோடு தொடர்பு பட்டு தாயார்களுடைய வரலாறு பார்க்கணும். இந்த கோயிலில் ரெண்டு தாயார்கள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஒரு தாயாருடைய பெயர் பெட்டத்தம்மா, இன்னொரு தாயாருடைய பெயர் துளசியம்மா. அது என்ன பெட்டத்தம்மா துளசியம்மான்னு சொல்லி கேட்டோம்னா, பெட்டத்தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாருடைய அம்சம், ரங்கநாயகி அப்படிங்கிற பெயரால சொல்லப்படக்கூடிய சாமி. இவங்களைத்தான் முதல்ல இங்க இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா துளசியம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஆண்டாள் தாயார். ஆண்டாள் தாயாரை தான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து இந்த கோயிலை வச்சிருக்காரு. இதனாலதான் ஆண்டாள் தாயாருடைய வருகைக்கு அப்புறமா முதல்ல கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருந்த மகாலட்சுமி தாயாரானவர் கோவச்சுக்கிட்டு இந்த கோயிலை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க எங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோயில இருந்து ஒரு 3 மைல் தள்ளி, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மலை மேல இருக்காங்க. அந்த மலை மேல இருக்கிறதுனாலயே இந்த ரங்கநாயகி தாயாருடைய பேரே மலை மேல் இருக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிறதுக்கு கன்னடத்துல பெட்டத்தம்மன் அப்படிங்கிற பேரா. அதனாலதான் கோவிச்சுட்டு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ரங்கநாயகி தாயாருடைய பேரு பெட்டத்தம்மன் அப்படின்னு வந்துச்சு. இந்த மலைக்கும் பேரும் பெட்டத்தம்மன் மலைனே வந்துருச்சு. அந்த மலை இருக்கக்கூடிய ஊரோட பேரும் பெட்டதாபுரம் அப்படிங்கிற பேராலே சொல்லப்படுது. சரி, இப்படி ரங்கநாதருக்கு எப்படி முதல் திருமணம் நடந்துச்சு, முதல்ல ரங்கநாயகி அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த பெட்டத்தம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த பழங்காலத்துல எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னால நவகிரகங்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்பவே கடுமையான ஒரு தவம் இருந்திருக்காரு. அதனால அவருடைய தவத்தை மெச்சி மகாலட்சுமி தாயார் அவருக்கு காட்சி கொடுக்குறாங்க. அப்போ உனக்கு என்ன வர வேணும் குரு பகவானே அப்படின்னு கேட்கும்போது, தாயாரே நீங்களே எனக்கு மகளாக பிறக்கணும், அப்படிப்பட்ட ஒரு வர வேணும்னு சொல்லி கேட்டுறாரு. அதனால கலியுகம் நடக்கும் போது நான் உனக்கு மகளாக அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் குரு பகவானுக்கு ஒரு வரத்தை கொடுத்துறாங்க. அந்த வரத்தின்படியே இந்த குரு பகவானுக்கு மகளாக மகாலட்சுமி தாயார் பிறக்குறாங்க. அவங்களுக்கு சைலலட்சுமி, அதாவது மலை லட்சுமி அப்படின்னு பேர் கொடுத்து இந்த பிரகஸ்பதி இந்த குருவானவர் வளர்ந்து வராரு. அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறமே இந்த பெட்டத்தம்மன் மலை, இந்த மலைக்கு பேரே குருமலை, அதாவது பிரகஸ்பதி மலை அப்படின்னு தான் இருந்திருக்கு. இந்த மலையில தான் இந்த லட்சுமி அம்மா வளர்ந்து வராங்க, வாழ்ந்து வராங்க. அப்படியாக வளர்ந்து இந்த அம்மா பெரிய மனுஷியாகி தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து இந்த மலைப்பகுதியில் இருந்த ஒரு நந்தவனத்தில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, அந்த சமயத்தில் ரங்கநாத பெருமாள் ஒரு அரக்கண வியாக்ராசுரன் அப்படிங்கிறாங்க, அந்த அரக்கண கொண்டு முடிச்சு இந்த நந்தவன பக்கமாக போய்கிட்டு இருக்கும்போது அவருடைய அழகுல மயங்கி இந்த சைலலட்சுமி அவரை காதல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே இப்போ சைலலட்சுமியுடைய அப்பாவா இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால மறுபடியும் அவர் ரொம்பவே இந்த ரங்கநாத பெருமாளை நினைச்சு தவம் இருந்து தன்னுடைய மகளை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்கிறாரு. அந்த வரத்தின்படியே ரங்கநாதர் வந்து இந்த சைலலட்சுமியை கல்யாணம் பண்ணி ரங்கநாயகி அப்படிங்கிற நாமத்தை கொடுக்கிறாரு. இப்படியாக காலங்கள் உருண்டோடி போகும்போது ரெண்டாவதாக நம்ம ஆண்டாள் தாயாரும் எத்தனையோ பாசுரங்களை பாடி ஸ்ரீரங்கத்து ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணும்போது அவருடைய அம்சமாக இருக்கக்கூடிய நம்முடைய காரமடை ரங்கநாதருக்கும் இந்த அம்மா ரெண்டாவது மனைவியாக துளசியம்மாவாக ஆண்டாள் தாயாரானவர் இந்த கோயிலுக்குள்ள வந்து சேர்ந்துறாங்க. இதனால கோவிச்சுக்கிட்டு முதல் கல்யாணம் முடிச்சு இந்த கோயிலுக்குள்ள வாசம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்முடைய லட்சுமி தாயார் இந்த ரங்கநாயகி அம்மா தன்னுடைய பிறந்த இடத்துக்கே தன்னுடைய அப்பா குரு பகவானோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பிரகஸ்பதி மலைக்கே போய் அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போய் தவ நிலைமையில உட்கார்ந்துறாங்க. அப்படி இந்த அம்மா ரங்கநாதர் கூட கோவிச்சுக்கிட்டு மலை மேல ஏறி போகும்போது ஒரு புருஷன் கொண்டாட்டி இந்த அம்மாவை பார்த்துறாங்க. அப்போ தான் இந்த மலை மேல ஏறி போனதையும் எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா உங்களுடைய தலையானது வெடிச்சு சிதறும் அப்படின்னு இந்த அம்மா ஒரு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச காலமாக ரங்கநாத பெருமாள் இந்த கோவிச்சுக்கிட்டு போன அம்மா திரும்ப வந்துருவாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்குறாரு. ஆனாலும் கோவிச்சுக்கிட்டு போன இந்த அம்மா திரும்பியே வராததுனால ஒரு வெள்ள குதிரையில ஏறி நம்முடைய ரங்கநாதரே இந்த பிரகஸ்பதி மலைக்கு மேல, இந்த பெட்டத்தம்மா மலைக்கு மேல வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரக்கூடியவர் முதல்ல ரங்கநாயகி தாயார் போகும்போது ஒரு புருஷன் கொண்டாடிய பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்களையே வள்ளியில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது பாக்குறாரு. அப்படியாக இந்த பக்கமாக தாயார் போனாரா அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா போனாங்க அப்படிங்கிற உண்மையை சொன்னா அவங்களுடைய
தலையானது வெடிச்சு சிதறிடும். உடனே பெருமாள் இவங்க எதையோ மறைக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லாம அப்படியே நின்னீங்கன்னா நீங்க கல்லாகி போயிருவீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை போடுறாரு. இதனால பயந்து போன அந்த மனைவியானவர், ஆமா தாயார் இந்த மலைக்கு மேலதான் போயிருக்காங்க, குகைக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன மாத்திரத்துல அந்த பெண்ணுடைய தலையானது வெடிச்சு சிதறி போயிருதுன்னு சொல்லப்படுது. ஆனா புருஷன் மட்டும் எதையும் சொல்லாம மழுப்பிக்கிட்டே நின்னதுனால அவர் மட்டும் கல்லாகி போயிட்டார்னு சொல்லப்படுது. அந்த சிலையை இப்ப கூட இந்த பெட்டத்தம்மன் மலைக்கு போனா நம்மளால பார்க்க முடியும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரங்கநாதர் தாயாருடைய இடத்துக்கு போய் அந்த அம்மாவை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனாலும் அந்த அம்மா சமாதானம் அடையாம அவர் கூட வரவே மாட்டேன்னு சொல்லி மறுத்துறாங்க. கடைசியாக வருஷத்துல ஒரே ஒரு நாள் மாசி மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு மட்டும் நான் உங்களை வந்து பார்ப்பேன், அதுக்கப்புறமா மறுபடியும் என்னுடைய இடத்துக்கே வந்துருவேன் சொல்லிட்டு அந்த அம்மா உறுதி கொடுத்ததுனால அதனால வேற வழி இல்லாம ரங்கநாதர் வருஷத்துல ஒரு தடவையாவது நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்க சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. இதுதான் வருஷா வருஷம் இந்த கோயில நடத்தப்படக்கூடிய பெரிய திருவிழா. அந்த மாசி மாச தேர் திருவிழா நடக்கும் போது அப்போ இந்த கோயில இருந்து சாமியுடைய அழைப்பு, இந்த பெட்டத்தம்மனை அழைச்சி வந்து ரங்கநாதருக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த பெட்டத்தம்மன் அழைப்புன்னு சொல்றமே இந்த கோயிலுடைய 10-12 நாள் அந்த மாசி மகத்துல வரக்கூடிய மிகப்பெரிய திருவிழால தேரோட்டம் தான் ரொம்ப பெரிய திருவிழாவா நம்முடைய கண்ணுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த பெட்டத்தம்மனை அழைச்சி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான் உண்மையிலேயே ஒரு சிகர நிகழ்ச்சியா இருக்கு. அன்னைக்கு தேதிக்கு இந்த ரங்கநாதருடைய கோயில் இருந்து ஒரு அர்ச்சகரானவர் அங்க இருந்து பெருமாளுடைய அந்த அருளானது இறங்கி பெட்டத்தம்மனை கூப்பிடுறதுக்காக தாரை தப்பட்டைகள் முழங்க இந்த மலை மேல ஏறி போவாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா அங்க என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த பெட்டத்தம்மன் மலை மேல வச்சு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான தகவல்கள் சொல்லப்படுது. முதல்ல என்ன விஷயம்னா, இங்க இருந்து பெருமாளுடைய ரூபத்துல போய் சாமியை கூப்பிடுறதுக்காக இந்த பெட்டத்தம்மனை கூப்பிடுறதுக்காக ஒரு சாமி போய் அங்க நிப்பாருன்னும், அதே நேரத்துல பெட்டத்தம்மன் மலை மேல இன்னொரு அர்ச்சகர் 9 கஜத்துக்கு அரக்கு கலர்ல ஒரு பட்டு புடவைய மடிசாராக கட்டி வச்சு தலையில கொண்ட போட்டு தாயாருடைய வேஷத்துல இருப்பாங்கன்னும், இப்படியாக அரங்கநாதர் அந்த அம்மாவை கூப்பிட போகும்போது அவர் கூட வரமாட்டேன்னு கோபிச்சுக்கிட்டு அந்த அம்மா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஒளிகிற மாதிரி அந்த அர்ச்சகரானவர் நமக்கெல்லாம் பாவனை பண்ணி காட்டுவார்னும், கடைசியாக அவரோட சம்மதிச்சு இந்த மலை மேல விட்டு இந்த பெட்டத்தம்மான்னு சொல்லப்படக்கூடிய அந்த அர்ச்சகரும் இறங்கி வருவாரு, இப்படியாக இவங்களுக்கு கல்யாணமானது நடத்தி வைக்கப்படும் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. சில காலங்களுக்கு இப்படி ஒரு வழக்கம் கூட இருந்திருக்கலாம். ஆனா கோயில் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய இன்னொரு தகவல் என்னன்னா, முதல்ல பெருமாளுடைய அருளை வாங்கிக்கிட்டு பெட்டத்தம்மன் கோயிலுக்கு ஒரு அர்ச்சகர் கிளம்பி போறாரா, அந்த அர்ச்சகரே தான் திரும்பி வரும்போது பெட்டத்தம்மாவுடைய அருளை வாங்கிக்கிட்டு பெட்டத்தம்மாவை இந்த கோயிலில் கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு கலசத்துல இந்த அம்மனை ஆவாகனம் பண்றதுக்காக, அதாவது இந்த அம்மனை அந்த கலசத்துல இறக்கி இந்த கோயிலுக்கு கொண்டு வரதுக்காக இங்கிருந்து கிளம்பும் போதே காரமட ரங்கநாதர் கோயிலிருந்து ஒரு கலசமானது கொண்டு போகப்பட்டு அந்த கலசமானது அங்க வச்சு பூஜிக்கப்பட்டு அதுல அம்மனை ஆவாகனம் பண்ணி கொண்டு வந்து இங்க கோயிலை வச்சுட்டு அடுத்த நாள் காலையில கல்யாணம் நடக்கும் போது இந்த அரங்கநாதரோட சேர்த்து இந்த பெட்டத்தம்மனுக்கும் சேர்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறதாக ஒரு ஐதீகம்னு சொல்றாங்க. ஊர் பக்கம் சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டுப்புற கதையின்படி இப்படியாக கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த அம்மா இருந்ததுக்கு அப்புறமா அந்த விசேஷங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் கோவிச்சுக்கிட்டு இந்த பெட்டத்தம்மா தன்னுடைய இடத்துக்கே போயிருவாங்கன்னு சொல்லப்படுது. இல்ல இல்ல, இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு தாயார் இப்படியாக மலை மேல இருந்து இறங்கி வந்த பெட்டத்தம்மாவை வாழை மட்டையால அடிச்சு மறுபடியும் திரும்ப அனுப்பி வச்சிருவாங்க, அதனால கோவிச்சுக்கிட்டு அந்த அம்மா தன்னுடைய இடத்துக்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு வாய்மொழி கதையும் சொல்லப்படுது. இப்படியாக இந்த கோயிலில் நடக்கக்கூடிய மாசி மாச திருவிழாவை சுற்றி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இதையும் தாண்டி எல்லாரும் அதிசயிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய 3 வித்தியாசமான நேர்த்தி கடன்கள். அந்த நேர்த்தி கடன்களை பத்தி டீடைல்டா பாக்கிறதுக்கு முன்னால இந்த கோயிலோடு தொடர்பு பட்ட ரங்கதாசர்கள், இந்த அரங்கனுடைய தாசர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, யார் அவங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, பொதுவாகவே சாமி மேல பக்தி வந்து சாமிக்கு நேர்த்தி கடன் போட்டு சாமி ஆடக்கூடிய சாமியாடிகளோடு மட்டுமே தொடர்பு படுத்தி இவங்களை சொல்லிட முடியாது. தலைமுறை தாண்டி தலைமுறையாகவே ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறையாக இந்த ரங்கனுடைய தாசர்கள் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கினவங்க. ஒருத்தர் தாசராகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த காலத்தில் இந்த காரமடம் மட்டும் இல்ல, எத்தனையோ வைணவ திவ்ய தேசஸ்தலங்களில் இப்படியாக அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய தாசர்களாக அழகருக்கு தாசர்கள் இருக்காங்க, இந்த மாதிரி ரங்கனுக்கு தாசர்கள் இருக்காங்க, பெருமாள் தாசர்கள், இவங்க எல்லாருமே ஒரே தாசர்கள் தான். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வைணவத்தினுடைய குறியீடுகளை அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகள் அவங்களுடைய தோள்கள் மேலே நல்லா பழுக்க காய வச்சு அந்த சின்னங்களை பதிச்சு விட்டுருவாங்க. அதில் இருந்து அவங்களுக்குள்ள பெருமாளுடைய அந்த அருளானது இறங்கி போச்சு, அவங்க சாமிக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள், சாமிக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழக்கமானது காலங்காலமாகவே நம்ம தமிழ்நாடு மட்டுமே கிடையாது, இந்த வழக்கமானது கேரளாவில் இருந்திருக்கு, தெலுங்கு தேசத்தில் இருந்திருக்கு, கர்நாடகாவில் இருந்திருக்கு, இன்னும் வட மாநிலங்களில் கூட இப்படியாக ஆண்டவர்
ஆண்டவனுடைய தாசர்களாக ஆகக்கூடிய இந்த வழக்கத்தை அந்த வைணவர்கள் அந்த காலகட்டத்திலிருந்து கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தாசர்களுக்கு இந்த கோயிலுடைய திருவிழா சமயத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆண்டவனுடைய அருளையே பக்தர்களுக்கு நேரடியாக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பானது இந்த தாசர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட தாசர்கள் ஆகிறதும் ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. தன்னுடைய தோளில் சங்கு சக்கர முத்திரைகளை பதிச்சுக்கிட்டா மட்டும் போதாது, அப்படி பதிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வீட்டில் பச்சை தண்ணி கூட அவங்க வாங்கி குடிக்க மாட்டாங்க. வாழ்நாள் முழுவதுமே ஆண்டவனுடைய தாசர்கள் அப்படிங்கிற நினைப்பிலே வாழ்வாங்க. இப்படியாக முத்திரைகளை எடுத்துக்கிட்டவங்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்களும் நிறைய பணிவிடைகளை செய்யணும், அதுக்கு பின்னால நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த திருவிழா காலங்களில் சங்கு ஊதிக்கிட்டு தன்னுடைய கைகளில் பிரம்புகளை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட இந்த தாசர்கள் வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனைன்னு சொல்லப்படக்கூடிய இந்த பந்த சேவைன்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய தீப்பந்தத்தை அவங்களுடைய உடம்பை சுற்றி வச்சுக்கிட்டு இந்த தாசர்கள் ஆடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். இவங்க மக்களுக்கு வாக்கு சொல்ல தகுதியானவர்கள் அப்படின்னு நம்பப்படுது. கிட்டத்தட்ட 10 லட்சம் தாசர்கள் இருக்காங்கன்னும் வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து இந்த மாசி மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவுக்கு அவங்க எல்லாரும் காரமடையில் வந்து கூடுவாங்கன்னும், அப்படி வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய அந்த தாசர்கள் கூட்டத்திலையும் பெரியவர் இருப்பார், அவர் தான் இந்த பந்தத்தை தூக்கி ஆடுவார்னும், மற்றவங்க எல்லாருமே அவங்க கையில் பிரம்புகளை வச்சுக்கிட்டு இவரை சுற்றி சுற்றி வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காலில் சலங்கைகளை கட்டிக்கிட்டு தாரதப்பட்ட அடிக்க சங்கு சிகண்டி முழங்க இந்த தாசர்கள் எல்லாம் ஓடி வரும்போது ஆடி வரும்போது மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டு வாசலை இவங்க கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய வேஷ்டியை கொண்டு வந்து அவங்க முன்னால் விரிப்பாங்க. அப்படி விரித்து அதில் சர்க்கரை கூட கலந்த நிறைய வாழைப்பழங்களை வைப்பாங்க, சாமிக்கு நிறைய பூஜை சாமான்களை வைப்பாங்க. அப்படியாக வைக்கும்போது இப்படி ஆடி வரக்கூடிய அந்த தாசர்கள் முழங்கால் போட்டு ஒரு கருடனை போல மாறி அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தை தங்களுடைய வாயால் கவ்வி இங்கே மடிப்பிச்சை கேட்டு நிற்கக்கூடிய குழந்த வரம் கேட்டு நிற்கக்கூடிய அந்த மக்களுடைய முந்தானையில் துப்புவாங்கன்னு சொல்லப்படுது. அப்படியாக இந்த தாசர்கள் துப்பக்கூடிய அந்த பழங்களை சரியாக அந்த பிரசாதமானது நம்முடைய முந்தியில் கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு நம்பப்படுது. சில சமயங்களில் அப்படியாக முழங்கால் போட்டு எந்திரிச்சு துப்பக்கூடிய அந்த வாழைப்பழமானது சரியாக சில பேரால் பிடிக்க முடியாமல் போயிடும். அப்படி பிடிக்கலைன்னா இந்த வருஷமும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது. சில நேரத்தில் சில பேருக்கு சாமிக்கு அந்த அருளை கொடுக்கணும் அப்படின்னு தோணாமல் கூட போகலாம். அந்த சமயத்தில் அவங்க கையால் இருக்க பிரம்புகளால் அவங்களையெல்லாம் அடித்து ஒதுக்கி தள்ளிவிட்டும் இந்த சாமிகள் கடந்து போவாங்கன்னு சொல்லப்படுது. இப்படியாக இந்த தாசர்களுக்கு இந்த மாசி மாசத்தில் காரமடை கோயிலில் நடக்கக்கூடிய இந்த உற்சவத்தில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாசி மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த 12 நாள் ஷெடியூலை பார்த்தாலே தெரியும். அதில் முதல் நாளானது இந்த ஊரில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை எல்லாம் விளக்கக்கூடிய இந்த ஊரையே புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அதை கிராம சாந்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக கருடாழ்வாருடைய உருவம் வரையப்பட்ட அந்த கொடியானது கோயில் கொடிமரத்தில் ஏற்றப்படும். அதுக்கப்புறமா தினமும் ராத்திரியில் சாமியானவர் நமக்கு வெவ்வேறு வாகனங்களில் வந்து காட்சி கொடுப்பார். இப்படியாக திருவிழாவானது போகும்போது 5வது நாளில் தான் இந்த பெட்டத்தம்மன் மலை மேலே இருந்து நம்முடைய ரங்கநாயகி தாயார் பெட்டத்தம்மன் இறங்கி வருவாங்க. 6வது நாள் காலையிலேயே இவங்களுக்கு கல்யாணம் முடியும். அன்னைக்கு ராத்திரியில் ரங்கநாதர் 2 தாயார்களோட நமக்கு யானை வாகனத்தில் காட்சி கொடுப்பார். மறுநாள் 7வது நாளில் காலையிலேயே சாமியானவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இந்த கோயிலுடைய தேரில் போய் நின்றுவார். அன்னைக்கு சாயங்காலத்தில் கோயிலுடைய தேரோட்டமானது நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் முக்கியமாக நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த நேர்த்தி கடன்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பந்தம் எடுத்து ஆடி வராங்களே, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, முதன் முதல்ல இந்த சாமியானவர் கண்டுபிடிக்கப்படும் போது ஒரு இளைஞன் வந்து இந்த இடத்துல மயங்கி விழுந்துருவான். அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாரும் ராத்திரி நேரத்தில் பந்தத்தை பிடிச்சி வந்து அந்த இளைஞனை தேடி வரும்போது அப்பத்தான் சாமியை கண்டுபிடிச்சாங்க. அதை ஞாபகப்படுத்தும்படியா தான் இப்படி பந்தம் பிடிக்கக்கூடிய இந்த சேவையானது இன்னைக்கு வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த பந்தத்தில் இருந்து அதில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து திண்ணீராக பூசிவிடக்கூடிய அந்த வழக்கமானது இந்த தாசர்களுக்கு ரொம்பவே கைவந்த கலை. மக்கள் எல்லாரும் அந்த பிரசாதத்தை வாங்குறதுக்கு முண்டி அடிச்சு போவாங்க. அதே மாதிரி தண்ணீர் சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணீர் சேவையானது இந்த தாசர்கள்லாம் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் தீர்த்தத்துக்கு அந்த கருட தீர்த்தத்துக்கு போவாங்க. இந்த கருட தீர்த்தம் இந்த தெப்பக்குளம் உருவானதுக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய கதை இருக்கு. அதாவது பெட்டத்தம்மன் இங்கிருந்து கோவிச்சிட்டு போய் மலை மேலே உட்காந்துறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு காவலாக கருடாழ்வாரும் அனுமந்தரும் ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னும், இங்கே இருந்து ரங்கநாதர் தாயாரை தரிசிக்கிறதுக்கு போகும்போது கருடாழ்வார் தாயாரை நீங்கள் தரிசிக்க கூடாது அப்படின்னு தடுத்ததாகவும், அதனால இப்படி ரங்கநாதருடைய வழியவே மறிச்சதுக்காக அதனால உண்டான தோஷத்துக்கு நிவர்த்தி வேணும்னு சொல்லி தான் கருடாழ்வாரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தமானது இங்கே தெப்பக்குளமாக கருட தீர்த்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கருட தீர்த்தத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய தாசர்கள் எல்லாரும் அவங்களுடைய தோல் பையில் தண்ணி எடுத்து கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய அந்த உற்சவர் திருமேனி மேலே வெங்கடேச பெருமாள் மேலே அந்த தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதைத்தான் தண்ணி சேவைன்னு சொல்லுவாங்க. இந்த உற்சவரை பற்றியும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கோயிலில் இருக்கக்கூடிய மூலவர் ஒரு சதுர வடிவ ஒரு சின்ன
கல் மாதிரி இருப்பார். அதே சமயத்தில் இந்த உற்சவரானவர் நல்ல வெங்கடேச பெருமாளாக ஸ்ரீதேவி பூதேவியோட நமக்கு காட்சி கொடுப்பாரு. நமக்கு இப்போ கருவறையில் கொண்டு போய் இந்த உற்சவரையும் வச்சிருவோம்னு வச்சுக்கோங்க. நிறைய கோயில்களில் சாமியானவர் மூலவரானவர் ஒரு பெரிய சிலையாக ஒரு கற்சிலையாக இருப்பார். அவருடைய பாதங்களுக்கு பக்கத்தில் இந்த உற்சவருடைய சிலையானது இருக்கும். ஆனால் இங்கே கதையே வேற. மூலவர் ஒரு சின்ன உருவத்தில் இருக்காரு, உற்சவர் ரொம்பவே ஒரு பெரிய திருமணியாக இருக்காரு. அதனால அவரை கொண்டு போய் கருவறையில் வச்சோம்னா மூலவரையே நம்மளால் சரியாக தரிசிக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோயிலில் கருவறைக்குள்ள போகிறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய முன் மண்டபத்திலேயே இந்த சாமியானவர் இந்த உற்சவர் சிலையானவர் வைக்கப்பட்டிருப்பாரு. அவரை பார்த்துட்டு அவரை தாண்டி தான் போய் நம்ம மூலவரை சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்கு வெளியே அந்த கருவறையை தாண்டி வர முடியும். இப்படியாக மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாம கருவறைக்குள்ளேயே போகாம முன் மண்டபத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய அந்த சிறப்பானது இந்த கோயில் இருக்கக்கூடிய உற்சவர் இந்த வெங்கடேச பெருமாளுக்கு இருக்கு. சரி, இப்போ நமக்கு இன்னொரு டவுட் வரும். இந்த கோயிலில் மூலவர் ரங்கநாத சாமி இருக்காரு, அதுபோக உற்சவர் வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்காரு. அதுபோக இந்த கோயிலுக்கு ரெண்டு தாயார்களுக்கும் ரெண்டு தனித்தனி சன்னதிகள் இருக்கு. அந்த ரெண்டு தாயார்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம சொன்னமே பெட்டத்தம்மன் சொல்லப்படக்கூடிய ரங்கநாயகியம்மன், அது மட்டும் இல்லாமல் துளசியம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆண்டாள் தாயார், ரெண்டு பேருக்குமே இந்த காரமட கோயிலுக்குள்ளே சன்னதிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பெட்டத்தம்மன் தனியாக போய் மலை மேலே உட்கார்ந்தாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேட்டால், முதல்ல இந்த ரங்கநாயகி தாயார் இந்த பெட்டத்தம்மா கோவிச்சிட்டு போனதுக்கப்புறமா இந்த கோயில் அவங்களுக்குன்னு தனி சன்னதியே இல்லை, ஆண்டாள் தாயாருக்கு மட்டும்தான் சன்னதி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் பிற்காலத்தில் இந்த ரங்கநாயகி தாயாருக்கும் எப்பயுமே இந்த காரமட கோயிலையுமே ஒரு சன்னதி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஒரு சன்னதியை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்றபடி சடங்கு சம்பிரதாயங்களின்படி பெட்டத்தம்மா இன்னமுமே மலை மேலே தான் இருக்கா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவா அப்படின்னு நம்பப்படுது. சரி, இந்த கோயிலுடைய வித்தியாசமான நேர்த்தி கடன்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். முதல்ல பார்த்தா இந்த பந்த சேவையை பார்த்துட்டோம், அப்புறம் தண்ணீர் சேவையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறமா கவாள சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கவாள சேவைன்னு சொல்லி கேட்டால், கவளங்கவளமாக சாமிக்கு நேர்த்தி கடன் போட்டு கவளங்கவளமாக அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இனிப்பு கொடுப்பாங்க. அதில் என்னெல்லாம் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி அப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நிறைய தேன், பழம், கல்கண்டு, சக்கரை, தேங்காய், நெய், திராட்சை இதையெல்லாம் கலந்து கவளங்கவளமாக சாமிக்கு கொடுக்கறதா சொல்லி சாமியுடைய அந்த தேரானது நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷப்பட்டு இந்த பிரசாதத்தை கொடுப்பாங்க. இப்படி கவளங்கவளமாக கொடுக்கக்கூடிய அந்த சேவையைத்தான் காலப்போக்கில் கவாள சேவை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பழங்காலத்துல எல்லாம் இந்த காரமட திருவிழாவை பார்க்கறதுக்காக 28 கிராமத்து மக்களும் ஒரே இடத்துல நிற்பாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க அத்தனை பேருமே ஒரே குரல்ல சாமியுடைய தேரானது வந்து சேரும் போது ரங்காபராக் ரங்காபராக் கோவிந்தா பராக் கோவிந்தா பராக்னு சொல்லிட்டு இந்த ரங்கநாதருடைய நாமங்களை எல்லாம் பாடி நிற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பெருமாள் கோயிலையும் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு ரொம்பவே சிறப்பா இருக்கும். அதுலயும் குறிப்பா ரங்கநாதர் கோயில்லாம் சொல்லவே வேணாம். இங்க இருக்கக்கூடிய காரமடை ரங்கநாதர் கோயிலையும் ஸ்ரீரங்கத்தை போலவே ரொம்ப சிறப்பா வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாம சொர்க்கவாசலும் திறக்கப்படும். அமாவாசை அமாவாசைக்கு இந்த கோயில் இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு பாலாபிஷேகம் நடத்தப்படும். அந்த சமயத்துல நம்மளும் சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணோம்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய இன்னொரு பெருமையா சுட்டி காட்டப்படுறது என்னன்னா, எப்படி திருமலை திருப்பதியில மலை மேல வெங்கடாஜலபதி பெருமாள் இருப்பாரு, மலைக்கு கீழே தரையில அடிவாரத்துல இந்த அலமேலுமங்கை தயார் இருப்பாங்க, அதே மாதிரியே இங்க காரமலையில எதிர்ப்பதமாக தரையில நம்ம சாமி ரங்கநாதர் இருக்காரு. ஆனா மலை மேல கோவிச்சுக்கிட்டு போய் தாயார் இங்க மாறி உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து ரொம்பவே ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பெருமாள் கோயிலுக்கு போனோம்னாலே அங்க துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய தலையில ஜடாரி வைப்பாங்க. ஜடாரின்னு சொல்லப்படுறது ஒரு சின்ன கிரீடம் போல, அதுல பெருமாளுடைய பாதங்கள் இருக்கிறதா ஐதீகம். அதை எடுத்து நம்ம தலையில வச்சு வச்சு அனுப்புவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஜடாரி வைக்கக்கூடிய வழக்கமானது எல்லா பெருமாள் கோயிலும் இருக்கும். ஆனா காரமடை ரங்கநாதர் கோயில்ல நம்ம மூலவரை பார்க்கும்போது நம்முடைய தலையில ஜடாரி வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ராமபானம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. முன்னாலையெல்லாம் அந்த ராமபானமானது வரக்கூடிய எல்லா பக்தர்களுடைய தலையில வைக்கப்பட்டுச்சான். ஆனா இப்போ சில காலமாக அப்படி எல்லா பக்தர்களுடைய தலையிலையும் ஜடாரிக்கு பதிலாக இந்த ராமபானத்தை வைக்காம, அதாவது ராமனுடைய அம்பு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதம் போல இருக்கும், அதை நம்முடைய தலையில வைக்காம வருஷத்துல ஒரு தடவை இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக பெட்டத்தம்மன் வெளியே வரும்போது அந்த சமயத்தில் மட்டும்தான் இந்த ராமபானத்தை வெளியே கொண்டு வந்து எதிர் சேவை போய் அந்த அம்மாவை வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற நேரத்தில் எல்லாம் இப்போ இந்த பக்தர்களுடைய தலையில இந்த ராமபானம் வைக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இங்க உற்சவருக்கு பக்கத்தில் ஜடாரி இருக்கு. உற்சவரை நம்ம தரிசிக்கும் போது அந்த ஜடாரியானது அந்த பெருமாளுடைய பாதங்களானது நமக்கு வைக்கப்படும். இந்த கோயில் திருவிழால தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பரிவேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை மேலே ஏறி போய் சாமி வேட்டைக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தி காட்டப்படும். இதுக்கு பின்னால் என்ன தாற்பயம் இருக்கு, இந்த குதிரை வந்ததுக்கே ஒரு பெரிய கதை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது முற்காலத்தில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி இங்க கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துக்கு ரயில்வே ட்ராக் போட முயற்சி பண்ணதாகவும், அப்படிப்பட்ட அந்த இன்ஜினியர் நிறைய பிளான்ஸ்களை போடும்போது இந்த காரமட கோயிலையும் தகர்த்துட்டு அது வழியாக தான் ட்ராக் போக போகுது அப்படின்னு வடிவமைச்சதாகவும், ஆனால் அவர் நினைச்ச மாதிரி நடக்காம அன்னைக்கு ராத்திரியே அவருடைய கனவுல வெள்ள குதிரையில போய் இந்த ரங்கநாதர் அவருக்கு ரெண்டு சவுக்கடிகளை போட்டாரணும், அதனால பயந்து போய் ஆண்டவனுடைய பாதங்களை பணிஞ்சு அவர் போட்ட தப்பு கணக்குக்காக இனிமேல் ரங்கநாதர்
அவரை தண்டிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வெள்ள குதிரையை அந்த ஆங்கிலேய இன்ஜினியர் இந்த கோயிலுக்கு செஞ்சு கொடுத்தாருனும் அதில் தான் இன்னைக்கு வரைக்கும் பரிவேட்டையாக குதிரை வேட்டையாக ஏறி சாமியானவர் இந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இத்தனை பேரும் பெருமையும் இந்த கோயில் வாங்கியிருந்தாலும் வைணவ திவ்ய தேசஸ்தலங்கள் 108 சொல்லுவாங்க பாருங்க, அப்படியாக ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியமானது இந்த கோயிலுக்கு கிடைக்காமலே போயிருச்சு. அதனால இந்த கோயில் திவ்ய தேசஸ்தலங்கள்ல ஒன்னா இருக்காது. இருந்தாலுமே மாலிகப்பூருடைய படையெடுப்பு நடக்கும்போது ஸ்ரீரங்கத்துடைய உற்சவரை அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவனுடைய கையில மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சவர் சிலையவே அனுப்பி வச்சு அது காரமடையில தான் அந்த அழகிய மணவாளருடைய சிலைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த உற்சவர் சிலை, அந்த ஸ்ரீரங்கத்து உற்சவர் சிலை இங்க கொஞ்ச காலம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுபோக பெண்ணாதி அப்படிங்கிற இடத்துல இருந்து அழகு மாதவ பெருமாள் அப்படிங்கிறவரும் இந்த கோயிலுக்கு வந்து இந்த காரமடை கோயில தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சமயத்துல நம்முடைய ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்து இங்க கர்நாடகால மைசூருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேல்கோட்டையில இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிக்க போற வழியில இங்க காரமடையில தங்கி இருந்தாரு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ இந்த கோயிலை பத்தி இவ்வளவு தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். அதாவது இந்த கோயிலேயே ரொம்ப சிறப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய தாசர்கள் தான் சொன்னோம். ஆனா அந்த தாசர்களா இருக்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆண்டவன் மேல அவ்வளவு பக்தி செலுத்தணும், நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு, நிறைய பணிவிடைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதனால தலைமுறை தலைமுறையாக தாண்டி தாண்டி இந்த தாசருங்கிற பட்டமானது அப்பா கிட்ட இருந்து மகனுக்கு, மகன் கிட்ட இருந்து அவருடைய மகனுக்கு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு தாசருக்கு ரொம்பவே வயசாகி போயிருது, அவரால் பந்தத்தை தூக்கி ஆட முடியல அப்படிங்கிற விஷயத்தினாலயோ இல்லைனா அவருடைய காலத்துக்கு அப்புறமாவோ அவருடைய மகனுக்கு இப்படியாக அந்த முத்திரைகள் சங்கு சக்கர முத்திரையானது கோயிலில் வந்து கற்பூரத்தில் நல்லா காட்டப்பட்டு அவங்களுடைய தோளில் பதிய வைக்கப்பட்டு அவங்க தாசர்கள் ஆக்கப்படுவாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய காலத்தால் சில வீட்டு ஆளுங்களால் அந்த தாசருங்கிற பட்டத்தை மறுபடியும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தோணும்போது அவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு சின்னங்கள் அவங்களுடைய தோளில் நல்லா பழுக்க காய வச்சு பதிய வைக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த செப்பு சின்னங்களை எல்லாம் அவங்க பூமிக்குள்ளேயே அர்ப்பணிச்சு அந்த தாசருங்கிற பட்டத்தை சில பேர் ஏற்றுக்காமலும் போய்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ காரமடை ரங்கநாதரை நம்பி வரவங்க யாரையுமே அவர் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் திண்ணமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.